அகத்தீசனின் ஆசையால்தான் அறப்பணிகள் செய்ய முடிந்தது என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன நான் செய்த பாவம் குறையலன்னு. ஆக இப்படி எல்லாம் இந்த தொண்டர்களுடைய பலம், திருவருள் துணை இல்லாமல் இந்த சங்கம் அற்புத செயல் செய்து அற்புத செயல் செய்யறேன். நானே செய்யற தொண்டர்கள் செய்யறான். இல்லை இல்லை, எல்லாவற்றுக்கும் தலைவன் செய்கிறான். பண்புள்ள பொருளை அள்ளி தந்து தருகின்றான். பொருளை நிறைய வேண்டுகிறத பொருளை கொடுக்கின்றான். அதை வகுத்து சேர்க்க தொண்டரை தருகின்றான். ஏற்றுக்கொள்ள மக்கள் தருகின்றான். இவ்வளவு பெரிய கட்டணம் கட்டணம் கட்டியிருக்கிறான். இது போன்ற கட்டணம் கட்டுவதற்கு நிறைய பொருள் வேண்டும். இந்த கட்டணம் கட்டுவதற்கு முன்னே எனக்கு அஞ்சு பைசா நம்ம கையில் இல்லை. அஞ்சு பைசாவோட இல்லாமல் இவ்வளோ பெரிய கட்டணம் இப்படி வந்ததுன்னா அதுதான் எனது ஆசினார் ஆசான் அகத்தீசனாசி. நீ கட்டுவதா நினைக்காதே, என்னோ சொல்லிவிடு. ஒரு ஆரம்ப காலத்தில் பதஞ்சலி முனி வாய்ந்து ஆரம்பிப்போம், அது கட்டியதை முடிச்சுடுவாங்க. கட்டணங்கள் பூராவும் நாட்டுக்கு அர்ப்பணம் செஞ்சுருக்கிறோம். இந்த கட்டணத்தை கட்டுவதற்கும் ஆசான் அருள் செய்தார். இந்த சொத்துக்கள் அனைத்தும் உன் திருவருளால் வந்ததே தவிர எனது திறமையால் வந்த நினைக்கிறதற்கும் ஆசான் அருள் செய்தார். அதே சமயத்தில் இந்த கட்டடத்துக்குள்ளே தங்குகின்ற மக்கள் எல்லாம் புண்ணிய மக்கள் தங்குகிறார். நாட்டுக்கு அர்ப்பணம் செய்திருக்கோம், அதுக்கும் ஆசி வேண்டும். இவ்வளோ பெரிய சொத்து இருக்கு, அதை பற்றி சிந்திக்கவே மாட்டோம். இப்போ இந்த சங்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இப்போ கட்டடங்களே எடுத்துக்கிட்டால் மூணு அஞ்சு நாலஞ்சு கோடி ரூபா மதிப்பு இருக்கும். இப்போ செலவு செய்த எடுத்துகிட்டால் பல கோடி இருக்குது. இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு நாட்டு மக்களுக்கு எல்லாம் வீசியிருக்கோம். பொருளை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த பொருள் எம்மால் தருந்தது எம்மால் தந்தது என்று நீ உணர்வுக்கு அறிவும் தந்தும் அதே சமயத்தில் கண்டு மயங்காத அறிவு தந்தான் அல்லவா. இந்த இவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை கண்டு கட்டடங்கள் தண்ணி வண்டி இன்னும் இத்தனை வாகனங்கள் ஆறாம் இருக்கும் எல்லாம் கொடுத்தாலும் அதை பற்றி சிறிது சிந்திக்க மாட்டோம், அதை பற்றி சிந்திக்க மாட்டோம். அப்போ அந்த அறிவு யார் தந்தானா? அது ஆசான் அகத்தீசன் தந்திருக்கிறான். இத்தனை சொத்துக்களையும் கண்டு மயங்காத மனம், அதை பற்றி லட்சியம் செய்ய மாட்டோம். நாங்கள் சித்தி பெறும்போது திரும்பியோட பார்க்கணும் போய்கிட்டே இருப்போம். இதெல்லாம் கரும்பு சக்கை போன்று எங்களுக்கு கரும்பாக நினைக்க மாட்டோம், சக்கை போன்று. சக்கை என்ன செய்வான்? தூக்கி அஞ்சிட்டு போடுவான். கரும்பு சாப்பிட்டா என்ன செய்வான்? சக்கரை கரும்பு சாப்பிடுவான். அதை சாப்பிட்ட உடனே அந்த சக்கரை தூக்கி குப்பையில் போடுவான். அது மாதிரி தூக்கி அஞ்சு நாங்கள் போய்கிட்டே இருப்போம். இந்த அறிவு தலைவன் தர வேண்டும். இது பக்குவம். இந்த அறிவு வரும் வரையில் ஒருவன் பூஜை செய்தே ஆக வேண்டும், புண்ணிய செய்தே ஆக வேண்டும், செலிக்காமல் செய்ய வேண்டும். இங்கு இருக்க தொண்டர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. பிற்காலத்தில் அந்த வாய்ப்பு இருக்குது, தடையில்லை. அவர்களெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு அவர்கிட்ட ஒரு சிலர் இருக்கிறது இல்லை என்றாலும் நாங்கள் அந்த வாய்ப்பு உருவாக்கி தருவோம். என்ன காரணம்? மனமோந்து தொண்டு செய், இரவு பகல் போராது. வெறும் எடுத்துக்கொண்ட காரியத்தையெல்லாம் நான் அப்படியே பார்ப்பேன். தீட்சை இந்த ஆயிரத்தி எட்டு திருமணம் நடந்த சமயத்தை மேலே போய் பார்த்தேன். பெரிய பெரிய நிலப்பரப்பு எல்லாம் பெரும் பசி உள்ளவரெல்லாம் அந்த பெரிய வட்டாவை தூக்கிட்டு போகும்போது பார்த்தேன். யார் போகிறதுன்னு கேட்டேன். ஓ, இந்த நபரா? அடே, என்ன ஆச்சரியம், இவ்வளவு வசதி வாய்ப்பு உள்ளவர் இந்த அளவுக்கு செய்கிறார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.